மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444596944. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ராஜலட்சுமி வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பொதுவாக எல்லா நோய்களுக்குமே காரணம் வந்துட்டு வயிறு சார்ந்த பிரச்சனைகள்னு சொல்லிட்டு பலமுறை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. வயிறு சார்ந்த பிரச்சனைகள்னு எடுத்துக்கும் போது எல்லாருக்கும் டக்குன்னு தோணக்கூடியது அஜீர்ணம், அதை தாண்டி அல்சர்னு சொல்லலாம். இந்த அல்சர் சாப்பிடாததுனால வருது, காரம் சாப்பிட்றதுனால வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அதை தாண்டி இன்டர்னலாக நம்ம செய்யக்கூடிய தவறுகள் நிறைய இருக்கும். இந்த அல்சர் வரதுக்கான பேசிக் ரீசன் என்ன, அதை க்யூர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? கண்டிப்பாக, ஏன்னா அல்சர் அப்படின்னோடனே எல்லாரும் எப்போ வந்து அதை உணர ஆரம்பிக்கிறாங்கன்னா, வயிறில் தாங்க முடியாத, மேல் வயிற்றில் குறிப்பாக தாங்க முடியாத வலி, எரிச்சல் வர்றப்போ தான் வந்து ஓகே நமக்கு அல்சர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதையும் தாண்டி வந்து முன்னாடி நிறைய சிம்டம்ஸ் நமக்கு வரும், ஆனால் அதெல்லாம் நம்ம அல்சர்னு நினச்சிக்கிறதுல. யூஸ்வலாக அல்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெப்டிக் அல்சர், இப்போ வந்து நம்ம இப்போ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக குழந்தைகளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா புண்கள் ஏற்படும் பார்த்திங்களா, அதே மாதிரி நம்ம உணவு குழாயில் இங்கேருந்து ஃபுட் பைப்லையோ, ஈசோஃபேகஸ்லையோ, இல்லை வயிற்றுலையோ, இல்லை சிறுகுடல்லையோ எங்கேயாவது புண்கள் ஏற்பட்டிருந்தாலே அது பெப்டிக் அல்சர் தான். ஸோ அது வயிற்று பகுதியில் ஏற்பட்டிருந்தால் கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்கிறோம். அதை தாண்டி டியோடினம் ஏரியாவில் இருந்ததுன்னா டியோடினல் அல்சர்னு சொல்கிறோம். யூஸ்வலாக இது வந்து ஏன் வருது அப்படின்னா, பரவலாக வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி வேலை வேலைக்கு சாப்பிட்றது இல்லைன்னு. அப்போ வேலை வேலைக்கு சாப்பிடாத பல பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து அல்சர் வந்துடுச்சா? பல யோகிகள் இருக்காங்க, ஞானிகள் இருக்காங்க. ஏன் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா பசி எடுத்து சாப்பிட்றோம். இப்போ நாங்களே வந்து பார்த்திங்கன்னா பசி எடுத்து சாப்பிட்றோம், அப்போ எங்களுக்கு வந்து அல்சர் இருக்கா? அப்படி கிடையாது. சாப்பிடாமல் இருக்கிறதுனால வந்து அல்சர் வர்றது கிடையாது. முறையாக வந்து யாரெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அல்சர் இருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஹெச் பைலோரிங்கிற ஒரு விஷயம் பரவலாக வந்து இந்த அல்சர் வந்தவங்ககிட்ட பயமுறுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஹெச் பைலோரே இருந்தால் அல்சர் வந்து ரொம்ப மோசமாகும், கேன்சர் ஆகும்னு. பட் ஹெச் பைலோரே காரணங்கள்னு சொல்கிறாங்க. இது நம்ம நிகழ்ச்சியோட இறுதியில் வந்து கண்டிப்பாக விவாதிப்போம், ஏன்னா இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி யாருக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கும், தூக்கத்துக்கும் அல்சருக்கும் நிறைய இது இருக்கும். தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கவங்க, அது மாதிரி மலச்சிக்கல். ஸோ மலச்சிக்கல் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, கீழே போய் அந்த மலம் கட்டிருச்சு அப்படின்னா நம்ம உடம்புலேருந்து யூஸ்வலாக டாக்டர்கிட்ட போய் இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணாலே கேட்பாங்க, நம்ம என்னதான் உணவு முதலனாலும் காற்று நல்லா போச்சா வெளியே அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ரேஷன் பண்ணி முடிச்ச உடனே மருத்துவர்கள், ஏன்னா அது போகணும். உடலுக்குள்ளே இருந்தது அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணும், நிறைய வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலம் கீழே போய் தங்கிருச்சு அப்படின்னா மேலே தான் அது போகும். ஸோ மேலே போயிட்டு அது எந்த வழியாக போகும், உணவு குழாய் வழியாக போகிறப்ப அந்த வெப்பம், அந்த அனல், இதில் வந்து என்ன பார்த்திங்கன்னா உணவு குழாயில் வந்து பார்த்திங்கன்னா புண்கள் ஏற்படும். ஸோ அதுவும் ஒரு பெரிய காரணமாக இருக்கலாம். இல்லை வேறு வகையான ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுனாலும் ஏற்படலாம். வேறு எதற்காவது நம்ம வலி நிவாரண மாத்திரைகள் நம்ம எடுத்துக்கிறோம், அது மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கும் இதுக்கும் நமக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது. நம்ம ஷோவோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச் பைலோரி ஆன்டிபயோட்டிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறப்ப நம்ம இது பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா அல்சர்ஸ் வருதே தவிர, மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்து உணவு சாப்பிடாமல் இருக்கிறதுனால வந்து அல்சர்ஸ் வந்து வர்றது கிடையாது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வழிகள் வந்த பிறகு தான் அவங்க வந்து உணர்றாங்க. பட் ஆனால் அது மட்டும் வந்து அது வந்து ஒரு எண்ட் ஸ்டேஜ் தான். அதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி வயிற்றில் இருக்கும். வயிறு வந்து எப்பயும் பார்த்திங்கன்னா உப்பி இருக்கும். மூச்சு விடுவதில் வந்து பார்த்திங்கன்னா சிரமம் இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லிட்டோம், நம்ம சுவாசம் அப்படிங்கிறது வந்து நுரையீரல் சார்ந்த பிரச்சனை மட்டும் கிடையாது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் தான். ஏன்னா அந்த வயிற்று மசில்ஸும் வந்து சேர்ந்து நமக்கு வந்து சுவாசிப்பதில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். மூச்சு, அதாவது சுவாசிக்கிறதுலையும் பிரச்சனை இருக்கும். அனிமிக்கா வந்து ஆவாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிமானம் வந்து முழுமையாக இருக்காது. ஸோ செரிமானம் முழுமையாக இல்லைனாலே அவங்க என்ன தான் நீங்கள் சத்தாக சாப்பிட்ருக்கலாம், நான் அந்த கீரை சாப்பிட்டேன், இந்த கீரை சாப்பிட்டேன், இவ்வளோ விட்டமின்ஸ் எடுத்தேன் அப்படின்னாலும் அங்கே முழுமையாக இருக்காது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அல்சர்ஸ் வர்றப்ப கண்டிப்பாக வந்து அவங்க அனிமிக் ஆவாங்க, சத்து குறைபாடு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஷன் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும், ப்ளீடிங், அதாவது ரத்தம் உறைந்து போய் கருப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். சாப்பிட்ட சாப்பாடு சில பேர் எதிர்கலிக்குதுங்குவாங்க, அது கூட வந்து பார்த்திங்கன்னா அல்சர்ஸோட சிம்டம் தான். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் அன்றைக்கே வந்து இதை வந்து குன்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு 8 வகையாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொடர்வாத பந்தம் அல்லாது குன்மம் வராது. யாருக்கெல்லாம் வந்து வாதம் அதிகமாக இருக்கோ, அதில் குறிப்பாக வந்து ஏப்பம் வந்துகிட்டே இருக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உள்ளே வந்து அல்சர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ வலி வந்த பிறகுதான் நமக்கு வந்து அல்சர்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி குறிகுணம் இருந்தாலே வந்து நம்ம உடலை நம்ம சரி செஞ்சுக்க ஆரம்பிக்கணும், நம்ம வயிற்றில் பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே மேம், இன்னும் பல விஷயங்கள் இந்த அல்சர் சார்ந்த கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என்னோட பேர் அனிதா மேடம், நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் மேடம். ஓகே, இப்போ யாருக்காக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயசு என்னம்மா? என்னுடைய வயசு 29 மேடம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர் எனக்கு வயசு 29 ஆகுது. ஓகே, எதுனா சாப்பிட்டா ரொம்ப புளிப்பு ஏப்பமா வருது, செரிமானம் ஆக மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். ஓகேம்மா, ஒரு நாளைக்கு வந்து நான் சப்பாத்தி தோசை இதெல்லாம் எதுவுமே சாப்பிடவே முடியறது இல்ல. ஓகே, தூக்கம் எப்படி இருக்கு அம்மா? உங்களுக்கு தூக்கம் எப்படி இருக்குமா? தூக்கம் நைட்ல அவ்வளோக்கா வராது மேடம். நைட்ல ஒரு டைம் எந்திரிச்சு உட்காந்துக்கிறது, தூக்கம் வராம. காலையில எந்திரிச்ச உடனே டாய்லெட் போறீங்களா? எந்திரிச்சோடனே காலை டாய்லெட் போக முடியும், அது தண்ணி அதிகமா குடிச்சா மட்டும்தாங்க மேடம் போக முடியுது. சரி, எத்தனை வேளை ஒரு நாளைக்கு டாய்லெட் போறீங்க? ஒரு நாளைக்கு காலையில மட்டும்தான் மேடம், அதுக்கப்புறம் மறுபடியும் போறது இல்ல. ஒரு நாளைக்கு உணவு எத்தனை முறை எடுத்துக்கிறீங்க? காலையில 2 தோசை சாப்பிடுவோம் மேடம், மதியானம் கொஞ்சம் சாப்பாடு, நைட் ஏன்னா டிஃபன் ஏன்னா சாப்பிடுவோம் மேடம். ஓகேம்மா, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, இதற்கு ஒரு விளக்கம் தரேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து இவங்க 3 வேளை சாப்பிட்றாங்க, ஆனால் மலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை தான் கழிக்கிறாங்க. யூஸ்வலாக சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சாப்பிட்ட உடனே மோஷன் போயிடுதுன்னு. சாப்பிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் உடனே அது டைஜஷன் ஆகி மலமெல்லாம் கழியாது. அதே மாதிரி நான் இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் குவான்டிட்டியாக தான் சாப்பிட்றேன், 2 தோசை, 1 சப்பாத்தி இப்படி தான் சாப்பிட்றேன், அதனால ஒரு வேளை அப்படியெல்லாம் கிடையாது. குவான்டிட்டி அப்படிங்கிறது இங்கே பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஒரு இட்லி சாப்பிட்டாலும் அது செரிமானமாகி ஒரு 3 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது மலக்குடல் வந்து போயிடும். சரியா? அப்போ வந்து மலக்குடல் போய் தங்கியிருக்கும். நம்ம அடுத்த வேளை உணவு நம்ம சாப்பிட்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உள்ளே விழுந்த உடனே ஒரு ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவு குழாயில் வந்து ஏற்படும். ஸோ அது கீழே இருக்க நம்ம யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ட சாப்பாடு முறையாக வந்து செரிமானம் ஆகி கீழே அந்த ஃபைபர் கண்டென்ட்டோடு போயிருந்து அங்கே வந்து அந்த மலம் மூவ் ஆகக்கூடிய அளவுக்கு நல்லபடியாக வந்து சீதோஷ்ண நிலை அந்த ஆசனவாய் பகுதியில் இருந்துச்சுன்னா உடனே மலம் வெளியாயிடும். இது நார்மலான ஒரு ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து சாப்பிட்ட உடனே எனக்கு உணவு போகுது அப்படின்னு, இந்த மலம் போகுது அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இவங்க இந்த 3 வேளை சாப்பிட்டதும் அப்படியே கீழே தங்கி வந்து பார்த்தீங்கன்னா மலக்குடலில் வந்து இறுதியில் நிற்கிது. ஸோ இந்த மாதிரி இருந்து காலையிலையும் பார்த்தீங்கன்னா தண்ணி குடித்த பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் போகுது, இரவில் தூக்கமின்மை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இவங்களோட இந்த அல்சர், இந்த எதிர்கலிக்கிறது, இதுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை. ஏன் எதிர்கலிக்குது அப்படின்னா அந்த ப்ரெஷர் மேலே வருது, ஒரு கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். யூஸ்வலாக நம்ம சிங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோடா ஏதாவது போடுறோம், போட்ட பிறகு என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அது அந்த இதில் தான் வந்து அந்த உள்ளே இருக்க அடைப்புகளை வந்து நீங்கும். ஸோ இங்கே வந்து நம்ம சாப்பிட்றப்ப செரிமானம் ஆகுது, அதுலேருந்து சில கேஸஸ் ரிலீஸ் ஆகுது, அது மோஷனோட கீழே போகுது. ஃபர்ஸ்ட் கேஸ் பாஸ் ஆகணும், அப்புறம் மோஷன் பாஸ் ஆகணும். ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. எல்லாம் இது பண்ணுறப்ப அந்த காற்று மேல் நோக்கி எழுகுது, அந்த கேஸ் எழுகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வயிறை ரீச் பண்ணி உணவு குழாய் மேலே அந்த ஃபுட் பைப்பில் இது பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து எதிர்கலித்தல் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த தூக்கமே முழுமையாக இருக்கணும், உணவு காலையில் எந்திரிச்சோடனே எல்லாருக்கும் டாய்லெட் போகணும், தண்ணி குடித்த பிறகு தான் போகுது, இல்லை ஒரு காஃபி குடித்த பிறகு தான் போகுது, ஸ்மோக் பண்ண பிறகு தான் போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தவறான விஷயம். அதை சீர்படுத்தினாலே எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கம்மா. அதனால் நீங்கள் டெய்லி இப்பொழுதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 15 டேஸ் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இரவு வந்து திரிஃபுளாச்சூர்ணம் வந்து கஷாய முறையில் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டெய்லி காலையில் என்ன பண்ணுங்கள், இந்த முட்டைக்கோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் நல்லா அப்படியே தண்ணி விட்டு அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணக்கூடாது, நல்லா அது ஒரு அரை கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் எடுங்க. நீங்கள் மோஷன் போன பிறகு தான் இது கூட எடுக்கணும். இதை மட்டும் நீங்கள் ஒரு 15 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். உணவு வந்து பசித்து சாப்பிடுங்க, பசிக்குதா பசிச்சோடனே கொஞ்சம் தண்ணீர் குடிங்க, தண்ணீர் குடிச்சிட்டும் உங்களுக்கு பசி இருந்ததுன்னா சாப்பிடுங்க. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னா கண்டிப்பாக இதுலேயே உங்களுக்கு சரியாயிடுமா. நன்றி. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சாந்திங்க. எங்கேருந்துமா கூப்பிடுறீங்க? நாங்கள் மதுராந்தகத்துல இருந்து கால் பண்றோங்க, காஞ்சிபுரம் மாவட்டம். ஓகே, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க பொண்ணு கோசங்க, எங்க பாப்பாவுக்கு 23 வயசு இருக்கு. ஓகேமா. அவங்களுக்கு ஒரு 10 வருஷமாவே அல்சர் இருக்கு. நாக்கு தொண்டை அப்படியே குழி குழியா வரும், நாக்குல தொண்டைலாம் குழி குழியா வரும். ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டா அது கொஞ்சம் சரியாகும். மறுபடியும் எப்போதும் போல 1 மாசத்துல 2 முறை அது மாதிரி வருது. வந்து அவ்வளவு சீக்கிரம் சரியாகும். ஆகாரம் சாத மாட்டா, ரொம்ப வீக்கா இருக்கா, மோஷன் வந்து 1 நாளைக்கு 1 முறை போறா. ஆனா காலையெல்லாம் போக மாட்டா, எப்போ வருதோ அது மாதிரி நைட் டைம்ல அப்படிதான் போவாங்க. ரொம்ப ஒல்லியா இருப்பா, ஆளு சாப்பிடவே மாட்டா. அந்த 1 மாசத்துல 2 முறை வருதுன்னா அது 5 நாளுக்கு அப்படி இருக்கு அல்சர். தொண்டையில, தொண்டை மேல, உள்நாக்கு, நாக்கு குழி அந்த இடத்துல இருக்கு மேம். அது சரியாவே மாறுது மேம். நாங்களும் எண்டோஸ்கோபி அதெல்லாம் போட்டு பார்த்தோம், போட்டோம் ஒன்றும் சரியாகல மேம். அது ஒன்றும் இல்லைன்றாங்க. எண்டோஸ்கோபிலாம் போட்டா வயிற்றுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சரியாயிடும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அம்மா நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உங்க பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அல்சர்ஸ்கள்ல வந்து ரிஃபாக்டரி அல்சர்னு இருக்கு. அது திரும்ப திரும்ப வருவது யூஸ்வலா. அதற்கு பல காரணங்கள் இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய மருத்துவ முறைகளும் சரியா எடுக்கலைன்னா வரும். இப்ப நீங்க எண்டோஸ்கோபி போட்டீங்கல்ல, எண்டோஸ்கோபி போட்டப்ப வயிற்றுக்குள்ள புண்ணு இருக்குன்னு சொன்னாங்களா இல்லைன்னு சொன்னாங்களா? இல்ல புண்ணு இல்லைன்னு தான் சொன்னாங்க. புண்ணு இல்லைன்னு சொன்னாங்க. சரி, ஓகே. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல இப்படி வர்றப்ப நீங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டா உங்களுக்கு அந்த வாய்ப்புண் ஆறுது அப்படிதானே? அவ்வளவு சீக்கிரம் ஆறல மேம். போட்டு கொஞ்சம் அந்த இன்னொரு லிக்விட் மாதிரி கொடுத்துருக்காங்க, பேஸ்ட் மாதிரி. அது வச்சாதான் அது சாப்பிடவே முடியுது அவளால. அந்த வர டைம் மறுத்து போன மாதிரி ஆகுதுங்களா, அப்புறம் தான் சாப்பிடவே ஆரம்பிக்கிறா. ஆனா காரம் நார்மலா இந்த ஒரு 10 வருஷமா ஏற்றுக்கவே முடியல. கொஞ்சம் காரம் சாப்பிட்டா கூட அல்சர் இல்லைன்னா கூட, அது வாய்ப்புண்ணெல்லாம் இல்லைன்னா கூட, கொஞ்சம் காரம் சாப்பிட்டா கூட தொண்டையில இருந்து வயிறு ஃபுல்லா எரியுதுன்றா. உங்க பொண்ணுக்கு ஹெச் பைலோரி பாத்தீங்களா? அது பாசிட்டிவா நெகட்டிவா? H. pylori-ங்கற ஒரு டெஸ்ட் பாத்துப்பாங்கல்ல, அது யூரின் டெஸ்ட்ங்களா? யூரின் டெஸ்ட் இல்லமா, யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா காத்து ஊத வச்சு எடுப்பாங்க, இல்லனா எண்டோஸ்கோபி போறப்ப எடுப்பாங்க, இல்லனா மலம்ல எடுப்பாங்க, இல்லனா ரத்தத்துல எடுப்பாங்க. தெரியலீங்களே, அது வந்து இதுல இருக்கு, அந்த எண்டோஸ்கோபி போட்ட ரிப்போர்ட்ல இருக்கும். நான் அதை கவனிக்கல. நீங்க போட்ட எண்டோஸ்கோபி ரிப்போர்ட்ல வந்து H. pylori நெகட்டிவ்னு போட்டிருக்காங்களான்னு பாருங்க. ஓகே, H. pylori நெகட்டிவ் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய குறிகுணங்கள்லாம் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி அல்சரையும் தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு கண்டிப்பாக வந்து விட்டமின் பி டிஃபிஷியன்சி இருக்கும். யூஸ்வலாக வந்து எண்டோஸ்கோபி போட்டு வயிற்றுல எந்த புண்களும் இல்லை, இல்லை உணவு குழாயில் எந்த புண்களும் இல்லை, ஆனால் வாயில் மட்டும் புண்கள் ஏற்படுது, தொடர்ந்து ஏற்படுது, அதுவும் இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஏற்படுது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி அந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் பி டிஃபிஷியன்சி இருக்கும். ஆன்டிபயோட்டிக்கோடு சேர்த்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விட்டமின் பி வந்து சப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது எடுக்கிறப்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் ஆகும். இல்லை அது எடுக்காமல் இந்த இடத்துல வந்து H. pylori-யும் பார்க்காம ஆன்டிபயோட்டிக்கும் பார்க்காம என்ன வகையான பாக்டீரியால இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு இல்லாமல் நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறது அவ்வளோ சரியான ஒரு விஷயம் கிடையாதுமா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி காலையில் அதாவது இந்த பட்டை திட்டாத அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அதை முதல் நாள் வடித்து அதோட நீச்ச தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, நீராகார தண்ணீர், அதை டெய்லி காலையில் உங்கள் பொண்ணுக்கு கொடுத்துட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சப்போஸ் அவங்களுக்கு விட்டமின் பி டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா அதுலேயே சரியாயிடும். இருந்தாலும் சப்போஸ் H. pylori பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள். H. pylori பாசிட்டிவ் இருந்தது அப்படின்னா அதுக்காக கேன்சர் அளவுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைம்மா. நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு அல்சர் பற்றி பல விஷயங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியோட முந்தைய காலர் வந்துட்டு கால் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து 10 வருடங்களாக இந்த பிரச்சனை இருக்குது, ஆன்டிபயோட்டிக்ஸ் நாங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி மருத்து போகிறதுக்கான ஆயின்மெண்ட் கூட நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு, ஸோ இது மாதிரியான மருத்துவ முறை தொடர்ச்சி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி அதுக்கு ஒரு கியூர் கிடைக்கணும்னா வேறு மருத்துவ முறையை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ மற்ற மருத்துவ முறைக்கும் சித்தாக்கும் ஒரு வேரியேஷன் இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் மேம்? கண்டிப்பாக, அதாவது நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவ முறைகளை தீர்வு அப்படிங்கிறது கொடுக்குறோம். அப்போ தீர்வு அப்படிங்கிறப்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் காஸ் என்ன, அதை நம்ம சரி செய்கிறப்ப தீர்வு இருக்கும். இப்போ மற்ற மருத்துவ முறைகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ், ஏன்னா சில சமயம் பாக்டீரியாவால் வரக்கூடும், என்ன வகையான பாக்டீரியா இருக்குன்னு பார்த்து அதற்கேற்றப்பில் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறது ஒரு வகை இருக்குது. அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆசிட் செக்ரீஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆசிட் செக்ரீஷனை வந்து கம்மி பண்ணுற மாதிரி வந்து என்ன பார்த்தீங்கன்னா புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டாஸ் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி சில மருத்துவ முறைகள் இருக்குது. ஸோ இந்த ஆசிட் செக்ரீஷனை வந்து ஏன் கம்மி பண்ணணும்? ஆசிட் செக்ரீஷன் அளவுக்கு அதிகமாக இல்லை, அது வந்து நமக்கு புண்கள் இருக்குது, ஆனால் இந்த ஆசிட் செக்ரீஷன் ரொம்ப முக்கியம், நம்ம உணவு ஜீரணமாகிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதனால் என்னென்னா இந்த உணவு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டாஸ்லாம் எடுக்கிறப்ப என்னென்னா முன்னாடியே அது வந்து ஆசிடோட செக்ரீஷனை கம்மி பண்ணிடும். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய உணவு வந்து முழுமையாக வந்து என்ன ஆகாது, ஜீரணம் ஆகாது. ஸோ அங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு தடைக்கற்கள் போடுறோம். ஸோ அந்த ஆசிடோட செக்ரீஷனை வந்து நம்ம கம்மி பண்ணுறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிட் செக்ரீஷனை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி ஒன்றுக்கு வந்ததுன்னா அதை நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி மெடிசன்ஸ் கொடுப்போம். ஸோ இதில் ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதனாலே இந்த புண்கள் ஆறாது. ரொம்ப புரிஞ்சுக்கணும், இந்த செக்ரீஷன் இது பண்ணுறனாலையும் புண்கள் ஆறாது, நியூட்ரலைஸ் பண்ணுறனாலையும் புண்கள் ஆறாது. புண்கள் மாதிரி அப்படியே தான் இருக்கும். இந்த ஆசிடை மட்டும்தான் வந்து நம்ம கண்ட்ரோல் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்பயும் வந்து அது வந்து ஒரு முழுமையான ஒரு தீர்வு கொடுக்காது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் கொடுக்குற மாதிரி வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குற சில மருந்துகள் எடுக்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து சரியாக இருக்காது. அப்பொழுதுக்கு அந்த கோட்டிங் இருக்கும் மருந்துகள் இருக்கிற வரைக்கும். ஒன்ஸ் அந்த மருந்து அடுத்த உணவு சாப்பிட்டு வாஷ் அவுட் பண்ணுறப்ப திருப்பி பிரச்சனையாகும். ஸோ இங்கே என்ன நம்ம சித்த மருத்துவ முறைகளில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தொடர் வாத பந்தம் அல்லாது குன்மம் வராது. ஸோ அந்த வாதத்தை கம்மி பண்ணும். இப்போ யார் இவங்ககிட்ட கேட்டாலும் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் இருக்குது அப்படின்ற. அப்போ உடம்புல கழிவுகள் தங்குது. ஸோ அந்த கழிவுகளை வந்து நம்ம வெளித்தள்ளணும். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம முன்னாடியே ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டோம். இது வந்து எப்படின்னா நம்ம கைகள் மேலே ஒரு புண் வருது. ஸோ ஒரு புண் ஏதோ ஒரு காயமே ஏற்பட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காயம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணும், சலம் கோர்க்கும். ஸோ இந்த சலம் கோர்க்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் இதே இந்த வயிற்றுக்குள்ளே நடக்கிறதே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எரிச்சலை அடக்கிறதுக்கு ஒரு மருந்து மேலே வைக்கிறேன். அப்போ வந்து நமக்கு குழு குழுன்னு இருக்கும், எரிச்சல் வந்து வராது. ஆனால் புண்கள் ஆறி இருக்கா? ஆறவே கிடையாது. இல்லை அதுலேயே வந்து இந்த புண்ணை ஆற்றுற மாதிரி புண் இருக்கு. ஸோ ஒரு புண் இருந்ததுன்னா அங்கே என்ன செய்யும், இன்ஃபெக்ஷன் வரும், கிருமிகள் வரும். அந்த கிருமிகளை அழிக்கிற மாதிரி மட்டும் நான் மருந்து வைக்கிறேன். ஸோ அதுதான் ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வைக்கிறப்ப என்னென்னா அங்கே இருக்க கிருமிகள் வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ். இப்போ புண்கள் ஆறுமா? கிடையாது. திருப்பி வந்து என்ன செய்யும், அந்த புண்களில் வந்து திருப்பி கிருமிகள் வந்து மொய்க்கும். அந்த மாதிரி பாக்டீரியாஸ் வரும். ஸோ அந்த மாதிரி அப்போ நம்ம மருத்துவ முறைகளை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை வாஷ் அவுட் பண்ணுறோம். எப்படி அந்த புண்ணில் இருக்க அழுக்குகள் எல்லாம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, எடுத்துட்டு அந்த சலத்தெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மருந்து போடுறோம் அந்த புண்கள் ஆற்றுற மாதிரி. ஸோ என்ன ஆகும், புண்கள் ஹீல் ஆகும். ஸோ ஹீல் ஆகிற புண்களில் பாக்டீரியா எதுவும் வராது, புண்களும் ஹீல் ஆகும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். அதே மாதிரி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே எடுக்கக்கூடிய அந்த மருந்துகள் என்ன பண்ணுவோம்னா அந்த கழிவுகளை நீக்கும். என்னென்ன அந்த பஸ் இருக்கோ அதெல்லாம் ட்ரைன் அவுட் பண்ணும். ஸோ இந்த துவர்ப்பு செய்கைகள் வந்து மேலே போய் படும். சில கார்ப்பு கூட ரொம்ப நல்லது. மிளகெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்சருக்கு அவ்வளோ புண்ணை தீர்க்கக்கூடிய ஒரு இது. ஸோ அதான் சொல்லுவாங்க, சீல் மூலம் கொண்டவருக்கு நன்மருந்தாம் கூறும். அந்த மாதிரி வந்து ஆற்றக்கூடியது. அதெல்லாம் பண்ணுறப்ப நமக்கு எரிச்சல்கள் இருக்கலாம், ஆனால் புண்கள் ஆறி போயிடும். ஸோ நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா நிரந்தர தீர்வு கொடுக்கும். ஸோ எரிச்சலை அடக்குவது மருத்துவம் கிடையாது, புண்களை ஆற்றுவது தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. அது நம்ம சித்த மருத்துவத்தில் முழுமையாக கிடைக்கும். ஓகே மேம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். மேடம் மேடம் என்னோட பேர் வந்து வரலட்சுமி, நான் மேடாவூர்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பையனுக்கு மேடம், 26 வயசு ஆகுது மேடம் எங்க பையனுக்கு. ஓகே, அவனுக்கு மேடம் சொல்றது அப்படியே இருக்கு. ஃபுல்லா 2 இது கேட்டுறா இதுக்கு முன்னாடி. அது அப்படியே அவங்க மேடம் வாய் புண்ணு வருது, அவனுக்கு ஆக்சிடென்ட் மாதிரி நிறைய மேல மேல எடுத்துன்னு வருதுன்னு சொல்றா. நைட்ல ஒரு ஜக்கு வச்சுட்டு அந்த தண்ணியை துப்பிட்டு ஏப்பெல்லாம் ரொம்ப நேரம் விட்டுட்டு படுத்தாதான் அவன் தூங்குறான். அது சரியா தூக்கம் கிடையாது, மலச்சிக்கலும் இருக்கு. காலைல டீ குடிச்சாதான் போவேன் அப்படின்னு ஒரு, தண்ணி குடிச்சிட்டு தான் போவேன் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதனால வந்து அது எப்படி மேடம், எங்கெங்கயோ பாத்துட்டேன் மேடம் ரொம்ப இடத்துல. உனக்கு எவ்வளவு காலமா உங்க பையனுக்கு இந்த பிரச்சனை இருக்குமா? ஒரு 6 வருஷமா இருக்கு மேடம். எல்லாரும் 10 வருஷம் 6 வருஷம்னு வருஷ கணக்குல தான் சொல்றீங்க. கண்டிப்பா அவ்வளோ காலம் நீங்க வந்து என்ன சொல்றது, ஏன் போஸ்ட்பான் பண்றீங்க? நீங்க சித்த மருத்துவ முறைகள்லாம் இதற்கு பாக்கலையாமா? ஃபேமிலி எல்லா இடத்துலயும் எடுத்துட்டோம், எல்லா இடத்துலயும். அப்புறம் வந்து பிரைவேட்லயும் எடுத்துட்டோம். அப்புறம் வந்து இப்போ லாஸ்டா ஒரு 15 நாள் முன்னாடி அப்போலா கூட்டின்னு போயிட்டு ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணி மூக்கு முனையா மட்டும் போட்டு உணவு பழைய அப்படி இருக்குன்னு பார்த்தாங்க. அப்புறம் ஒரு மிஷின் மாதிரி மாட்டி அமைச்சு ஆக்சன் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அது பார்த்ததுலதான் ஆக்சன் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு கடைசியில பார்த்தா அது திருப்பி போனா அந்த டாக்டரே மாத்திரலே உனக்கு சரியாயிடும், ஆப்ரேஷன் பண்ணா கூட சரியாகாது, ரொம்ப நாள் நிறைய இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு, நான் பாத்திருக்கேன், நீ சின்ன பையனா வர இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டாரு. அப்புறம் திருப்பி போய் தொல்லை பண்ணுவோம், இப்ப நாளைக்கு மாவு போட்டு இன்னும் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, குழால ஆமா நாளைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 விஷயம் இருக்கு. ஏதோ உங்களுக்கு சொன்னாங்கன்னு தெரியல, பேரியம் இது கொடுப்பாங்க அந்ததா இல்ல ரேடியோ ஆக்டிவ் கார்பன் கொடுப்பாங்க. ஸோ 2ல எந்த இதை சொன்னாங்கன்னு தெரியல. அந்த டெஸ்ட் எடுத்தா வந்து அவங்களுக்கு வந்து எங்கேயாவது லீக்கேஜ் இருக்கா இல்ல வேற ஏதாவது பாக்டீரியா வந்து இருக்குதா அவங்க அந்த இது பண்ண குடிக்க சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பலூன்ல ஊதி எடுப்பாங்க. ஸோ ஊதி எடுக்கிறப்ப அதில் வந்து ஏதாவது பாக்டீரியா இருக்கா அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இதற்கு கண்டிப்பாக தீர்வு உண்டு. இதற்கு தீர்வு எந்த வகையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த மலம் சரியாக போகணும். மலம் சரியாக போனாதான் வந்து பார்த்தீங்கன்னா அல்சருக்கு முழுவதும் வந்து குணம் கிடைக்கும். நீங்கள் மலச்சிக்கலை வச்சுட்டு எந்த வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு பயனே அளிக்காது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ட்ரிங்க் இதுன்னு கூட சொல்லுவாங்க, ஆன்டாசிட் சிரப்னு சொல்லுவாங்க, அதுலேயும் அப்படி தான் பண்ணுறாங்க. என்ன அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து சில கூலண்ட்டை வந்து அதில் சேர்த்துக்கிறது. ஸோ அந்த ஓம உப்பு புதினா பூ மாதிரி பேஸில் வந்து கொடுக்குறப்ப அதை குடித்தோடனே உங்களுக்கு கொஞ்சம் குளுகுளுன்னு இருக்கும், உடனே ஓகே இதுன்னு. ஏன்னா தொடர்ந்து வந்து ரொம்ப காலம் வந்து இந்த மாதிரி ஆன்டாசிட்ஸ் எடுக்கிறப்ப என்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டாசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்சை பேஸ் பண்ணி தான் இருக்கிறது. யூஸ்வலாக இந்த கேஸ்ட்ரிக் ஆசிடோட அந்த பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 1.5, 3.5 இருக்கும். இந்த மாதிரி எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அல்கலைன் நிலைமைக்கு போகும். ஸோ இது ரத்தத்திலையும் இதே நிலைமையில் வந்து சிறுநீரகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் ஆகிறப்ப அதோட ரேஷியோ மாறுறப்ப க்ரானிக்காக வந்து இப்போ வந்து இந்த ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. யாருக்கு வந்து எந்த பழக்கமும் இருக்காது, எங்களுக்கு ட்ரிங்க்ஸ் இல்லை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சுகர் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைங்குவாங்க. எப்படி உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டாசிட்ஸ் வந்து ரொம்ப நாள் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு ஒரு தடவை மருத்துவர்கிட்ட போய் எடுத்துருப்பாங்க, இல்லைனா அவங்களே அதை மெடிக்கல் ஷாப்பில் கொடுக்க சொல்லி எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொலாங்க ஆன்டாசிட்ஸ் எடுக்கிறதும் வந்து உடலுக்கு வந்து நல்லதே கிடையாதுமா. நீங்கள் அங்கே போய் டெஸ்ட் எடுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத பாருங்கள். பட் நமது மருத்துவ முறையில் இதற்கு வந்து முற்றிலும் வந்து தீர்வு இருக்குமா, அதை என்ன வகையாக இருக்குது. இப்போ என் வகை குன்பம், இப்போ நம்ம உங்ககிட்ட இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் எங்கள் சித்த மருத்துவ முறைப்படி இந்த என் வகை குன்பத்தில் வந்து என்ன வகையில் இருக்கு, இவங்களுக்கு என்ன குற்றம் ஜாஸ்தியாக இருக்கு, அலல் குற்றம் ஜாஸ்தியாக இருக்கா, இல்லை வந்து வாத குற்றம் ஜாஸ்தியாக இருக்கா, கப குற்றம் ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்னு பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஃபுல் கியூரும் கிடைக்கும். ஃபியூச்சரில் வந்து அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வராது. நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாமா? பேசலாம் மேடம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன சார்? கேக்குது சார், விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம் தெளிவா பேசலாம். உங்க பேர் என்ன? நான் சிவா பேசுறேன், கிளம்பத்துல இருந்து. ஓகே சார், இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேக்குறேன் மேம். உங்க வயசு? 42 வயசு மேம். ஓகே சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. டிவி பக்கத்துல இருந்து பேசாம டிவி விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து பேசலாம் சார். வணக்கம் சிவா. மேம் எனக்கு 10 இயர்ஸ் அல்சர் இருக்கும், ஹெவியா இருக்கு. ஓகே. எண்டோஸ்கோப்லாம் போட்டு பார்த்தேன், ஒரு 3 டைம்ஸ், ஒரு டைம் பயாப்ஸி எடுத்து பார்த்துறோம். ஓகே. பயாப்ஸி ஒண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ ஒரு 3 இயர்ஸா ரொம்ப ஹெவியா இருக்கு. ம். சாப்பிட்டோனியும் மோஷன் மறுபடியும் வரும்போது ஒரு டைம், ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் மோஷன் போறேன் நான். அந்த 4 டைம்ஸ் மோஷன் போறதுனால தான் இன்னும் நீங்க ஸ்டேபிளா இருக்கீங்க. அந்த 4 டைம்ஸ் மோஷன் போகலனா இன்னும் உங்களோட உடல் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். சரி சொல்லுங்க. அது டாப்லெட் பக்க ரூம் பண்ணல, full body pain இருக்கு. ஓகே. சரி டாப்லெட் போயிட்டு எல்லா ஹாஸ்பிடல்லயும் போறோம். டாப்லெட் சாப்பிட்டா தொடர்ந்து 1 மந்த் சாப்பிட்டா 10 டேஸ் சாப்பிட்டா கியூர் ஆகும். அப்புறம் மறுபடியும் தொடர்ந்து சாப்பிட்டா சேம் ப்ராப்ளம் தெரியுது. அதே மாதிரி என்னமா நல்ல கியூர் ஆகும் தெரியுது. டேப்லெட்ஸ் எடுத்தாலும் ஃபுல் கியூர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்றேன். நீங்க எடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ் எந்த மாதிரி இருக்கு? சாப்பாட்டுக்கு முன்னாடி போடக்கூடிய டேப்லெட்ஸா கொடுத்துருக்காங்களா, இல்ல சிரப் மாதிரி கொடுத்துருக்காங்களா? நான் டேப்லெட் கொடுக்குறாங்க, சிரப்பும் கொடுக்குறாங்க மேம். ஓகே, ரெண்டுமே எடுக்கிறீங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எரிச்சல் இருக்கா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்ட பிறகு எரிச்சல் இருக்கா? ஒரு இணைப்புல இல்ல மேம், நீங்க பேசலாம். ஓகே, இவர் எல்லாருமே ஏன் இப்படி வந்து 6 வருடங்கள் 10 வருடங்கள் அப்படின்னு தொடர்ந்து சொல்கிறாங்கன்னு, அதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறதுலாம் அதுதான். இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டாஸ். ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னா ஆசிடோட செக்ரீஷனை தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ரெடியூஸ் பண்ணி வைக்கும். ஸோ சாப்பிட்ட பிறகு எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டாசிட்ஸ் எடுக்கலாம், இல்லை வேற ஏதாவது நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி எடுக்கலாம். ஸோ அதுவும் என்ன பண்ணுன்னா இதோட வேலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசிட்ல என்ன வந்து அதனால வந்து அந்த புண்களால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்டீரியாஸ் அதை கில் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லைனா வந்து என்னென்னா நீ தான் அந்த புண்ணை, இந்த ஆசிட் செக்ரீஷன் நமக்கு தேவை உணவு செரிமானத்திற்கு, ஆனால் அதையும் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம். ஸோ புண்களை வந்து ஆற்றுவதற்கு நம்ம எந்த வழிவகைகளும் செய்யாமல் மருத்துவம் எடுத்துகிட்டே இருந்தால் இப்படியே தான் ரொம்ப நாள் போயிட்டே இருக்கும். புண்களை ஆற்றும் வகையில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா நல்லது. ஆனால் இவர் ஒரு நாளைக்கு 4 வேளை வந்து மோஷன் போகுதுன்னு சொல்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த மோஷன் வந்து போகிறதுனால தான் இவருக்குள்ளே எந்த வாயுக்களும் தங்காமல் ரொம்ப அதிகம் வந்து தொந்தரவுகள் ஏற்படாமல் இருக்கும். இதுவும் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அந்த அல்சர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் ஆகும். அது மாதிரி இவர் இந்த உடல் வலியெல்லாம் வருதுன்னு சொல்கிறார் பார்த்திங்களா. ஏன்னா இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி இருக்கும், சத்து பற்றாக்குறை இருக்கும். ஸோ அந்த சத்து பற்றாக்குறை இருக்கிறப்ப வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து அனிமிக்காவாங்க, ஒரு டயர்ட்னஸ் வரும், உடம்பெல்லாம் வலி வர்ற மாதிரி இருக்கும். இந்த புண்களை ஆற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையிலும் இருக்குது, சித்த மருத்துவத்திலும் இருக்குது. அதை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம்னாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் க்யூர் வந்து கிடைச்சிடும். நிகழ்ச்சியோட தொடக்கத்தை வந்து எச் பைலோரின்ற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அதை கண்டிப்பாக டிபேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சொல்லி நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேயே வேறு சொல்லியிருக்கீங்க. அது என்ன மேம், அதற்கான டீட்டெயிலான விளக்கம் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக. ஏன்னா ஹெச் பைலோரி, ஹெலிகோபாக்டரும் பைலோரி அப்படிங்கிறது ஒரு வகையான பாக்டீரியா. ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்சரை பற்றி ஒரு ஆராய்ச்சி போகிறப்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஒன்று சொல்லுவாங்க. இப்போ வந்து நேற்று நைட் நான் வீட்டை விட்டு வெளியே வரப்போ ஆஞ்சநேயரை பார்த்தேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. ஆனால் நான் வந்து ஒரு பேய் 2 பேய் இல்லை ஒரு பேயை என்னை கிராஸ் பண்ணி போச்சு என் கூட பேசிச்சுன்னா கூட நம்புவீங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவை வந்து நம்ம ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்குவோம், பாசிட்டிவை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச் பைலோரியிலும் நடந்தது. ஸோ இந்த அல்சர் வருது என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க, இந்த ஹெச் பைலோரி பாக்டீரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அல்சர்ஸ் வருது. இந்த ஹெச் பைலோரி வந்து யாருக்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்கோ அவங்களுக்கு வந்து கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோடனே யூஸ்வலாக வந்து ஒரு வைரஸ் புதுசாக இருக்குது அப்படின்னோடனே மருந்து கம்பெனிகளுக்கெல்லாம் ரொம்ப இதாகிடும். ஓகே, நம்ம ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சி அதை நம்ம நல்லா மார்க்கெட்டிங் பண்ணி பயங்கரமாக கொண்டு வரணும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு ஹெச் பைலோரிக்கு வந்து மருந்துகள் கண்டுபிடிச்சி ஸோ அதுக்கு கீட்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிளேசர் அப்படிங்கிற ஒருத்தர் இல்லை இது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸோட அவர் ஆராய்ச்சி பண்ணார். ஸோ ஆராய்ச்சி பண்ணிட்டு பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலில் 1998 பேப்பர் சப்மிட் பண்ணார். நல்ல பக்காவாக ரிசல்ட்ஸோட ப்ரூஃபோட எல்லாமே வந்து சப்மிட் பண்ணார். ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா வந்து கண்டிப்பாக நம்ம உடம்புக்குள்ளேயே இல்லை, வெளியிலேருந்து தான் உள்ளே வருது. ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 56,000 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வந்து இந்த பாக்டீரியா நம்ம உயிரினங்கள், அது நம்ம மனுஷங்கனாலும் சரி இல்லை கோழி இந்த மாதிரி உயிரினங்களோட இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா வந்து உள்ளே இருக்குது. ஸோ இதனால் வந்து எந்த பாதிப்புகளும் வந்து கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு பசிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பசியோட அளவை இது பண்ணுற மாதிரி ஒரு ஹார்மோன் இருக்குது, கிரலின்னு ஒன்று நம்ம வயிறில் வந்து சுரக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே வந்து இது வந்து கம்மியாயிடும். ஓகே, நம்ம இது சாப்பிட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஹெச் பைலோரி சப்போஸ் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டு இந்த ஹெச் பைலோரியை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிரில்லினோட செக்ரீஷன் வந்து குறையிறதில்ல. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராது, அவங்க வந்து அளவுக்கு அதிகமாக வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதனால வந்து என்ன அப்படின்னா இந்த ஹெச் பைலோரி ரொம்ப முக்கியமான விஷயம். இதனால வந்து நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. அதே மாதிரி இந்த ஹெச் பைலோரி எல்லாருக்கும் இருக்குது. இந்த ஹெச் பைலோரி இருக்கிறவங்க எல்லாருக்கும் கேஸ்ட்ரிக் அல்சர் வர்றது கிடையாது. ஈவன் நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்து அதில் பாசிட்டிவாக இருந்தால் கூட அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறது கிடையாது. அது மாதிரி இந்த ஹெச் பைலோரி பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு கேன்சரும் வர்றது கிடையாது அப்படிங்கிறத வந்து பக்கா பேப்பர்ஸாக சப்மிட் பண்ணார். பட் ஆனால் அது வந்து மருத்துவ உலகம் எடுத்துக்கவே இல்லை. இத்தனைக்கும் எனக்கு ஒரு குறைபாடு இருந்தது, ஒருவேளை சித்த மருத்துவம் தமிழில் சொல்கிறது தான் வந்து ஏற்றுக்கப்படலையோ அப்படிங்கிறது ஒரு இதாக இருந்தது. ஆனால் ஒன்று புரிஞ்சிருச்சு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லதை சொன்னால் எடுத்துக்க மாட்டாங்க, நெகட்டிவாக சொன்னால் அது மூலம் புதுமுறை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உலகம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்டுச்சு. ஆனால் இவர் சொன்னதை யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல, ஒருத்தர் மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி வளர்ப்பு பண்ணைகளில் இருக்கிறவங்க இது என்ன ஒரு இன்னொரு இதில் இன்னொன்று கண்டுபிடிப்பாங்க. யூஸ்வலாக எந்த ஆராய்ச்சி நடந்தாலும் அதில் வந்து ஒரு அவுட் ப்ராடக்ட் வந்து எந்த சைடாவது ஒரு எக்ஸ்கிரேட்டட் மாதிரி வரும். ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்புக்கள், அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சியோட குப்பைகளாக வந்தது. அந்த விதத்தில் இதை எதை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுவோம். ஸோ அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச் பைலோரியை வந்து போய் அழிச்சிருக்கு. ஸோ அழிச்சதுனால அந்த குழந்தைகள் வந்து நல்லா வந்து வெயிட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா அவங்க சாப்பிடலை, சாப்பிடலாம், உங்களுக்கு எந்தவித நியூட்ரிஷனும் போடல, ஆனால் ஆள் மட்டும் குண்டாக ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன அப்படின்னா இதை டெஸ்ட்ராய் பண்ணுறப்ப நம்ம உடம்புல பாடி ஃபேட் அதிகமாகுது. அதாவது ரத்த குழாய்களில் இருக்க ஃபேட் இல்லாமல் நம்ம உடலில் விசராசன்னு சொல்லுவாங்க, ஆர்கன் சுற்றி இருக்கிறது, சப்க்யூட்டேனியஸாக இருக்கக்கூடியது, அந்த ஃபேட் வந்து ரொம்ப அதிகமாச்சு. ஸோ இதை வந்து இந்த பவுல்ட்ரி இருக்கிறவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம கோழிகளுக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கோழிகளுக்கு நோய் வராமல் இருக்கிறதுக்கு மட்டும் கொடுக்கறது கிடையாது. இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறனால அந்த கோழிகளுக்கும் இந்த ஹெச் பைலோரி குறையுது. அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு தீவனமே அவ்வளோவா போடலைன்னா கூட கோழிகள் வந்து நல்லா புசுபுசுன்னு வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த வகையானது வந்து எதுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா இந்த பிராய்லர் கோழிகள் வந்து உருவாதற்கு உருவாச்சு. அதனால ஹெச் பைலோரி அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஹெச் பைலோரி இருக்கிறதுனால அதை டெஸ்ட்ராய் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹெச் பைலோரி வந்து சப்போஸ் நீங்கள் வந்து எண்டோஸ்கோப்பி எடுக்கிறப்பையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாய் வழியாக சுவாசத்து வழியாக டெஸ்ட் எடுக்கிறப்பையோ உங்களுக்கு வந்து அது பாசிட்டிவாக இருந்ததுன்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு ரத்தத்தில் எடுத்து அது பாசிட்டிவாக இருந்ததுன்னா அதை நம்ம மைண்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஓகே, ஒரு நல்ல விளக்கம் கொடுத்துருக்கீங்க. அதை தாண்டி இந்த மருத்துவம் சார்ந்த விஷயத்தை தாண்டி ஒரு பிஸ்னஸாகவே இருக்குது அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிருக்கு. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? ஓகே, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காகதாம்மா. உங்க வயசு என்னம்மா? 59. உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு அல்சர் தான் பிரச்சனையா இருக்கு சார். 20 வருஷத்துக்கு மேலேயே நான் அது முறையில் போயிட்டு இருக்கேன். எத்தனை வருடம்மா? 20 வருஷமா இருக்கு. ஆமா, இப்ப 59 வயசுனா கிட்டத்தட்ட 39 வயதுல இருந்தே உங்களுக்கு ஆரம்பிச்சிடுச்சா? ஆமா ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் எப்படி வந்தது உங்களுக்கு தொந்தரவுகள்? வலி வந்துச்சு, பேதி ஆச்சு, எரிச்சல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அல்சர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மருந்து சாப்பிட ஆரம்பிச்சேன். அதுல இருந்து காரம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்து காரம் சாப்பிடுறது இல்ல ரொம்ப. ஏன்னா காரம் சாப்பிட்டா அல்சர் குணமாயிடும் சொல்லுங்க. ஆயிடுமா? ஆனா காரமே சாப்பிட முடியல என்னால. சாம்பார் ரசம் போட்டு சாப்பிடவே முடியல. இப்படியே இது முடியே நானும் போராடிக்கிட்டு இத்தனை வருஷத்தையும் எல்லாத்தையும் ஓட்டின்னு வந்துட்டேன். ஆனா இப்ப என்ன கொஞ்சம் கூட அந்த மருந்து சாப்பிடும்போது கொஞ்சம் ரசம் போட்டு சாப்பிடுவேன். ஆனா இப்ப சாப்பிட முடியல. அதுவும் அந்த மருந்து சாப்பிடும்போது அந்த மருந்து தொடர்ந்து எடுத்துக்கிறது இல்ல. எங்க ஃபேமிலி டாக்டர் ஒருத்தருக்காரு, அவர் போனா ஒரு 20 நாளைக்கு ஒரு மாசத்துக்கு கொடுப்பாரு. நைட்ல மட்டும் ஒரு மாத்திரை கொடுப்பாரு, கொஞ்சம் ஜெல்லுஷன் கொடுப்பாரு. 3 வேளை சாப்பிடுங்கம்மாங்க. தூக்கம் வருதான்னு கேட்பாரு. தூக்கம் வரலன்னா சின்ன மாத்திரை ஒன்று கொடுப்பாரு, இது ஒரு வாரம் யூஸ் பண்ணுங்கன்னு. அப்படியே இப்படி எப்படியே போறது, அதிகமா இருந்தா அப்படியே போறது, இப்படியே சாப்பிட்டு வந்துட்டு. இப்ப என்ன ஆகுதுன்னா அடி நாக்கெல்லாம் புண்ணாவது. கொஞ்சம் கூட என்னால இப்ப ஒரு குழம்போ ஒரு பருப்பு சாதமோ இந்த சாம்பார் சாதமோ சாப்பிட முடிய மாட்டேங்குது. உடம்புல விளைவெடுப்பு அதிகமா கொடுக்குது. வேற சுகர்லாம் உங்களுக்கு இருக்காமா? ஒரு பயம். ஆமா, சுகர் இருக்கா உங்களுக்கு? சுகர் பிபி எதுவுமே இல்லம்மா, அதெல்லாம் நல்லா இருக்கு. தைராய்டு மட்டும் வந்திருக்கு கொஞ்சம். தைராய்டு எப்ப இருந்துருக்குமா? இப்பதான் 2 வருஷமா இருக்கு. 2 வருஷமா தைராய்டுக்கும் மாத்திரைகள் போட்டுட்டு இருக்கீங்க? அது டெய்லி ஒரு மாத்திரையா போட்டோம் முதல்ல, அப்புறம் 6 மாத்திரை, இப்ப வாரத்துல 6 மாத்திரை, சனிக்கிழமை தேதி மட்டும் 1 மாத்திரை சாப்பிட சொல்லிருக்காங்க. 100 MG. ஓகே, ஏன்னா தைராய்டும் வந்து பாத்தீங்கன்னா செரிமானம் முழுமையாக இருக்காத பட்சத்துல வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான்மா. ஆனா இதுக்காக நம்ம லைஃப் இப்ப வந்து உங்களுக்கு இந்த இது வந்துடுச்சு, இதுக்கு கண்டிப்பாக நமது மருத்துவ முறைகள்ல தீர்வு இருக்கு. ஆனா மக்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்றேன். இப்போ ஒரு 39 வயதுல உங்களுக்கு வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது தூக்கமின்மை இல்ல மனக்கவலை அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? உங்க வாய்ஸ் கிளியரா இல்லம்மா, பேசலாம். உங்க டாக்டர் கேட்கிற சந்தேகங்களுக்கான பதில்கள் கொடுக்க முடியுமா? லைன்ல இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி மனக்கவலை எல்லாம் இருந்துச்சுதான் மேடம். வலி நிவாரணிகள் ஏதாவது சாப்பிட்டீங்களா? வலிக்கு மாத்திரைகள் போட்டீங்க? பாராசிட்டமால் உடம்பு வலி அதிகமா இருக்கும்போது எப்பயாவது போடுவோம், அதெல்லாம் இப்ப போறது இல்லை. அப்பெல்லாம் நீங்க சொன்ன வயசுல போட்டேன். அதான் அப்ப போட்டதுக்கு உரியதுதான் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஆயிருக்கு. ஸோ வலி நிவாரண மாத்திரைகள் இருக்குது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா. அதே மாதிரி உங்களுக்கு மனப்போராட்டம் இருந்தது, தூக்கம் அதுக்கு முன்னாடி இல்லாம இருந்ததா? ஆமா, அப்பெல்லாம் கொஞ்சம் தூக்கம் தூங்கிடும். அப்பெல்லாம் தூக்கம்லாம் இல்லை, இப்பெல்லாம் தூக்கம் கொஞ்சம் வரமாட்டேங்குது. ஆனா 3 வேளையும் கரெக்டா சாப்பிட்டீங்களா முன்னாடி? அதற்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி விரதம் எல்லாம் சாமி கும்பிட்டு கொஞ்சம் அதிகமா விரதங்கள் எடுத்துக்கிட்டாப்ப இந்த அது வந்து அதனாலதான் உனக்கு அதிகமா ஆயிடுச்சுன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. விரதம் நாளைக்கு 1 வேளை சாப்பிட்டு இருப்பேன். ஆமா, விரதம் எந்த மாதிரி எடுத்தீங்க? விரதம் எந்த மாதிரி எடுத்தீங்க? எதுக்கு அந்த மாதிரி இருந்தீங்க? இல்லம்மா, வீட்டுல ஒரு குடும்பம், வீட்டுல சாமி கும்பிட்டோம், அதனால ஏதோ கஷ்டம், அதனால சாமி கும்பிட்டா சரியாயிடும். நானே எடுத்துக்கிட்டேன். சரி, விரதம் இருந்தா என்ன சாப்பிடுவீங்கம்மா? விரதத்தை முடிக்கிறப்ப என்ன சாப்பிடுவீங்க? காலையில இருந்து ஒரு 11 மணிக்கு சமைச்சு படிச்சுட்டு சாப்பிடுவான், நைட்டுக்கு பால் சாப்பிட்டு படுத்துவோம். அதோட இல்லம்மா, காலையில இருந்து 11 மணி வரைக்கும் இருப்பீங்க. 11 மணிக்கு என்ன படிச்சுட்டு சாப்பிடுவீங்க? ஏதோ சாம்பார், ரசம், பொரியல் அப்படி வச்சு சாப்பிடுவோம். நைட்டு பால் சாப்பிடுவீங்க. ஆமா, இதுதான் விரதமா? கண்டிப்பா. அதாவது விரதத்தால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அல்சர் வராது. முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா விரதம் அப்படிங்கறது வந்து நம்ம உடலை தூய்மை பண்ணக்கூடிய விஷயம் தான், நம்ம முன்னோர்கள் சொன்னது. ஆனா அந்த விரதம் கடைபிடிக்க முறையில தான் ஒரு தவறு இருக்கு. இப்ப விரதம் அப்படின்னா எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஃபுல்லா நீர் திரவமா சாப்பிடணும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல பேர் விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பொழுது போன பிறகு என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா சாப்பிடுறது, அது ஒரு தவறான விஷயம். அதே மாதிரி வந்து விரதத்தப்ப வந்து பால் வந்து எடுக்கக்கூடாதுமா. பால் வந்து எரிச்சல் அடங்கும். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா அல்சர் இருக்கவங்க கூட பால் எடுப்பாங்க, எரிச்சல் அது அடக்கும், இல்லைன்னு நம்ம சொல்லவே இல்லை. ஆனா அது மேலும் வந்து அந்த ஆசிட் செக்ரீஷனை வந்து அதிகப்படுத்தும். அதனால வந்து விரதம் இருக்கிறப்ப பால் எடுத்துக்கிறது அவ்வளோ சிறந்த விஷயம் கிடையாது. நீராகாரமாக எடுத்துக்கலாம், இளநீர் எடுத்துக்கலாம், வெறும் தண்ணீர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதே மாதிரி முக்கியமாக சொல்லுவாங்க, என்னைக்கு ஏகாதசி முடியுதோ, அமாவாசை முடியுதோ, மறுநாள் என்ன சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்னா அகத்திக்கீரை எடுத்துக்க சொல்லுவாங்க. எதற்கு அப்படின்னா, முதல் நாள் நம்ம விரதம் இருந்து அந்த கழிவுகள்லாம் இது பண்ணுறோம், உடம்புல ஒரு வகையான என்ன சொல்றது உஷ்ணம் இருக்கும், அதுவையும் இந்த கழிவுகளை முழுமையா எடுக்கணுங்கிறதுக்காக தான் மறுநாள் வந்து அகத்திக்கீரை வந்து எடுக்க சொல்றாங்க. ஸோ இதுதான் விரதம் வந்து கடைபிடிக்க வேண்டிய முறை. இதுதான் வந்து நம்ம வந்து நூல்கள்லையும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இல்லாம இர்ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு 11 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிடாம மதியம் உடனே ஹெவியா இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றப்ப அல்சர்ஸ் வரதான் செய்யும். ஸோ விரதத்தால வராது, உணவு முறை தவறாக கடைபிடிப்பதால தான் வரும். உங்களுக்கு அல்சருக்கு வந்ததுக்குரிய காரணமும் இதுவா இருக்கலாம், தவறான விரத முறைகள். தவறான விரத முறைகள் தானே தவிர விரதத்தால அல்சர் வரவே வராதுமா. கண்டிப்பா நேர்ல வந்து பாருங்க, உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். நன்றிமா. ஓகேமா, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம் மேடம். பேர் என்ன? நிவேதிதா மேடம். எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? மணலி புதுநகர்ல இருந்து மேடம். ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேக்குறோம். உங்க வயசு என்னமா? 29 மேம். டாக்டர் நேபில் தாமா இருக்காங்க, பேசலாம். ஹலோ. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர், சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரே திடீர்னு கொஞ்சம் நல்லா வெயிட் போட்டுட்டேன் மேடம். ஓகே. நல்லா வெயிட் போட்டு எனக்கு குதிகால், லெஃப்ட் கால் வந்து குதிகால் ரொம்ப வலி. ஓகே. நடக்கவே முடியல இப்பலாம் வந்து. தூங்கி எழுந்துட்டு காலை கீழே கூட வைக்க முடியல. ஓகே. இன்னொரு பீரியட்ஸ் நல்லா வரும், இப்ப அது 2 days தான் வருது. ஓகே. ஆனா தலைவலி ரொம்ப வந்துருக்குங்க மேம் இதுல நடுவுல. ஓகேம்மா, அதாவது நீங்க இப்ப வெயிட் போட்டீங்க, அதனால குதிகால் வருது. நீங்க ஒன்னு சொன்னீங்களா, திடீர்னு வெயிட் போட்டேன் அப்படின்னு, அது எவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ள எவ்வளவு உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு? மேம் நான் 45 கிலோ தான் இருந்தேன். வேலையை விட்டு நின்று ஒரு 3 monthsல தான் நல்லா வெயிட் போட ஆரம்பிச்சுட்டேன். இல்ல வேலையை விட்டுனா இப்ப உங்க வயது என்னமா ஆகுது? 29. வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஓகே ஓகே. இப்ப விட்டு பிறகு வெயிட் போட ஆரம்பிச்சிச்சு. அது கொஞ்சம் லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஏன்னா வேலைக்கு போறப்ப நீங்க நடந்து போனீங்களா, பைக்ல போனீங்களா? இல்ல மேம் நடந்து. பொழுதுக்கு சூப்பர் மார்க்கெட், அதனால நடந்துகிட்டே தான் மேம் இருக்கணும். ஸோ மெயின் திங் வந்து என்னன்னா உங்களோட லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். ஸோ அந்த உடல் உழைப்பு குறைஞ்சிட்டு வீட்டில் இருக்கிறப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டிருக்கு. அதனால தான் வந்து இந்த குதிகாலில் வந்து வலிகள் ஏற்பட்டிருக்கு. இந்த தலைவலியும் அதனால தான் ஏற்படுது. ஏன்னா அந்த உடல் பருமன் ஏற்படுறப்ப கண்டிப்பாக உடலுக்கு வந்து அந்த ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்காது, குறிப்பாக மேல் நோக்கி போகிறது. அதனால வந்து உங்களுக்கு தலைவலி இருக்கலாம். ஸோ உடலில் வந்து நீங்கள் ஏன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் ஒரு லேக் அப்படிங்கிறப்ப நீங்கள் இப்போ காலையில் வந்து என்ன பண்ணுங்கள், சூரிய நமஸ்காரம் ஒரு 5 தடவை பண்ணுங்கள். ஈவினிங் வந்து ஒரு 1/2 மணி நேரம் பிரிஸ்க் வாக்கிங் போங்க. ஒரு மாத காலத்துக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணாலே திருப்பி நீங்கள் நார்மலாக வந்துடுவீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் 2 days தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த உடல் பருமனால் கொஞ்சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதனால வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து கொஞ்சமாக வரும். ஸோ நீங்கள் இந்த பிரிஸ்க் வாக்கிங், அதே மாதிரி காலைல சூரிய நமஸ்காரம், இதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுங்கள். 1 month கழிச்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறைஞ்சதுன்னா நோ ப்ராப்ளம். வெயிட் குறைஞ்சதுனாலே உங்களுக்கு ப்ளீடிங் வந்து நார்மல் ஆகிடும். இல்லை டாக்டர் நான் இது பண்ணியும் வெயிட் குறையலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கர்ப்பப்பை ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்கம்மா. நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அல்சர் சார்ந்த பல விதமான கேள்விகள் நேயர்கள் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அல்சர் அப்படின்னு எடுத்துக்கும் போது பல பேருக்கு இருக்கக்கூடிய எரிச்சல் வந்த பிறகு தான் அல்சர் அப்படின்றது ஒரு குறிக்கணும் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி எதுக்களிக்கிறது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிக்கும் போதே ஆரம்ப கட்டத்திலே தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குன்னு சொன்னீங்க. நிகழ்ச்சிக்கு கால் பண்ண மோஸ்ட் ஆஃப் தேம் சொல்லக்கூடியது 6 வருடம் இருக்குது, 10 வருடம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் போதே நோட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது மேம். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எதிர்கலிக்கிறது, அது அப்போ தான் அந்த இது செரிமானம் முழுமையாக இல்லாதப்ப காமிக்கும். ஸோ சாப்பிட்டு முடித்த பிறகு நமக்கு வந்து இப்படி ஒரு மாதிரி ஏப்பமோ இல்லை கொஞ்சம் லைட்டாக வந்து மேலே இந்த நெஞ்சு குழாய் வரைக்கும் வர்ற மாதிரி ஃபீல் பண்ணுச்சுன்னா அதுவும் ஸ்டார்டிங் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஸ்மெல் வர்றது, லைட்டாக வந்து ஸ்மெல் வர்றது, கொஞ்சம் கேப் விடுறது, கொஞ்சம் கேப் விடும், சாப்பிடாமல் இருந்தது எல்லாம் பசி எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல நம்மளால் முடியல, அப்போ நமக்கு ஸ்மெல் வந்திருக்குன்னா ஓகே உள்ளே வந்து புண்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி வாய்களில் வந்து புண்கள் பல பேரும் சொன்னாங்க. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன புண்களாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே புண்கள் வராது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிவந்த நிறமாக வந்து மாறும், ஒரு மாதிரி வாய்க்குள்ளே வந்து நமக்கு ஏதோ ஒரு அனல் அடிக்கிற மாதிரி உள்ளே இருக்க அந்த சில பேர் சாப்பிட்றப்ப வந்து பார்த்திங்கன்னா கடிச்சிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போல்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன காரணத்தாலனா உள்ளே இருக்க அந்த ஓரல் மியூக்கோஸா வந்து லைட்டாக ஸ்வெல்லிங் ஆகும். ஸோ அப்போ தான் அவங்களே தெரியாமல் கடிச்சிக்கிறாங்க. ஸோ அது நம்ம இங்கே பிரச்சனைன்னு நினைக்கக்கூடாது. ஸோ வயிற்றுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்க மாதிரி இருக்கிறப்பையும் அந்த மாதிரி வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மோஷன் போகிறப்ப வந்து ரொம்ப டைட்டாக போகும், ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அது மாதிரி இந்த காற்று பிரியுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாருக்கும் நார்மலான ஒரு விஷயம்தான், அது ஒரு தவறான விஷயம் இருக்கலாம். ஆனால் அந்த காற்று பிரியிறப்ப யாருக்கு வந்து ரொம்ப ஒரு பேட் ஸ்மெல்லாக இருக்கோ கண்டிப்பாக உடலில் வந்து அவங்களுக்கு அல்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி குறிகுணம் இருந்தாலும் நம்ம விரைந்து முறையாக வந்து சிகிச்சை எடுக்கணும். ரொம்ப உச்சகட்டமாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு நிறமாக போகுது. அதாவது கருப்பு நிறமானா மோஷன் ஃபுல்லாக கருப்பு நிறமாக இருக்காது, அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல முடியாது, நம்ம நம்ம சாக்லேட்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த பிட்ஸ் எப்படி இருக்குது அந்த மாதிரி வந்து நம்ம மோஷனில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்பயும் நமக்கு அல்சர் இருக்க மாதிரி. அது மாதிரி நம்ம யூஸ்வலாக தான் பருப்புகள் ஏதாவது சாப்பிட்ருப்போம், அது ஏற்கனவே வெந்த பருப்புகளாக இருக்கணும், ஆனால் அது முழுமையாக செரிமானமாகாமல் நமக்கு வெளியே வந்துச்சுன்னா அல்சர் இருக்குதுன்னு அர்த்தம். அது மாதிரி மோஷன் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா செரித்தும் செரியாமலும் ஒரு மாதிரி நுரையாக போகாமல் ஒரு மாதிரி டயரியாக போகும். ஸோ டிசென்ட்ரிங்கிறது வேறு, டிசென்ட்ரி இருந்துச்சுன்னா நமக்கு உள்ளே வந்து அமீபியாசஸ் அந்த மாதிரி இருக்கிறதுன்னு சளியோடு போச்சுன்னா, அந்த மாதிரி இல்லாமல் நீர் நீராக அந்த மாதிரி போச்சு டயரியா போச்சுனாலும் வயிற்றுக்குள்ளே வந்து அல்சர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி குறிகுணம் இருக்கிறப்ப ஸ்டார்டிங்லேயே நம்ம அதை முழுமைப்படுத்திடணும். சாப்பிட்டோமா சாப்பிட்றப்ப வந்து நம்ம வயிறு உப்பி நமக்கே ரொம்ப அப்படியே கழுத்து திகட்டுற மாதிரி சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டோடனே வயிறு உப்புதுனாலே கண்டிப்பாக நம்ம உணவு முறையில் சீர்படுத்திக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதேமாதிரி இப்போ வரும் நம்மளோட கிட்ட வர பேஷண்ட்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் நோட் பண்ணுறது என்ன அப்படின்னா யாருமே மோர் எடுத்துக்கிறதே இல்லை, தயிர் எடுத்துக்கிறாங்க மோர் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா இந்த ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை மருத்துவர்கள் பரிந்துரைத்த ஒரு ப்ரோபயாட்டிக்ஸ் தான் எடுத்துக்கணும்னு இல்லை, சின்ன வயது முதல் குழந்தைகள்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மோர் எடுத்துக்க சொல்லி அட்வைஸ் பண்ணோம். மோர் வந்து அவ்வளோ நம்ம உணவு குழாய்க்கு வந்து ரொம்ப நல்லது. மோர்னா உடனே நம்ம தயிரில் தண்ணியை ஊற்றி மோர் அப்படிங்கிறது கூடாது. ஸோ மோருங்கிறது ப்ராப்பர் ப்ரொசீஜராக வந்து போகணும். நைட்டு உர ஊற்றி காலையில் நல்லா சிலுப்பி அந்த வெண்ணெயெல்லாம் எடுத்த பிறகு இருக்கக்கூடிய நீர் ஆதாரமாக இருக்கணும், நல்லா தண்ணீராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மோர் எடுத்துட்டாலே இந்த அல்சருங்கிற பிரச்சனை என்றைக்கும் வந்து வரவே வராது. ஸோ அந்த மோருங்கிறது வந்து சிறு வயது முதலேருந்தே கொடுக்கலாம். உடனே இன்னொரு டவுட் வரும், எங்களுக்கு வந்து வீசிங் இருக்குது ஆஸ்துமா இருக்குது நாங்கள் மோர் எடுக்கலாமா, அப்போ நாங்கள் எடுக்கவே முடியாதே அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. வீசிங் ஆஸ்துமா சைனசைட்டிஸ் அலர்ஜி எல்லாருமே மோர் எடுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்த உர ஊற்றுறப்ப மட்டும் சுக்குத்தூள் சேர்த்து உர ஊற்றிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலே அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம அதை சரி பண்ணிடலாம். ஓகே மேம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? பேர் ரவி மேடம், வீடு தாம்பரம் முடிச்சுறோம். ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் எனக்காக தான் மேடம் கேட்க போறேன். உங்க வயசு என்ன சார்? வயசு 59. உங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஒன்றும் இல்லை மேடம், எனக்கு 2 மாசம் 3 மாசம் ஒரு வாட்டி வாயில புண்ணு வந்து இருக்கு, நாக்கு இல்லை புண்ணு வந்து இருக்கு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, ஒன்றும் இல்லை மேடம். நீங்க கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு எப்படி குறிப்பிடுறீங்க? என்ன தொந்தரவுகள் இருக்கு? ஏன்னா சாப்பிட்ட காலையில டிஃபன் சாப்பிட்டேன்னா மதியம் சாப்பாடு சாப்பிட்ட உடனே கீழே கேஸ் போயினே இருக்கும், அடிக்கடி போயினே இருக்கும். கேஸ் கேஸா போகுதா சாப்பிட்ட உடனே? ஆமா மேடம். ஆசன வாய் வழியா போகுதா இல்ல வாய் வழியா உங்களுக்கு கேஸா வருதா? ஆசன வாய். ஆசன வாய். அதுல எதுவும் உங்களுக்கு வந்து துர்நாற்றம் இருக்கா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சோ சாப்பிட்ட உடனே செரிமானம் ஆகுறப்ப வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஆசனவாய் வழியா வந்து அந்த காற்று வெளியேறும். சோ அது ஒன்றும் தவறான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது, அது ஒரு அருவருக்க வேண்டிய விஷயம் கிடையாது. ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து துர்நாற்றம் இருக்குதுன்னா தான் பிரச்சனை. வேற ஸ்மோக்கிங் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இருக்கா? ஆல்கஹால் அதெல்லாம் இல்ல மேடம். சரி, ஏன்னா அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொந்தரவுகள் வந்து அதிகமா தான் ஆகும். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாப்பிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதான் நான் சொல்கிறது, நம்ம சாப்பிட்ட உடனே அங்கே செரிமானமாகும், அங்கே இருக்க கேஸ் ரிலீஸ் ஆகும், அப்போ அந்த உணவு குழாய் வெளியேறும். சப்போஸ் மோஷன் இருந்ததுன்னா மோஷன் வெளியேறும். மோஷன் எதுவும் இல்லை முன்னாடி இது அப்படின்னா உங்களுக்கு வந்து காற்று வெளியேறும். அது வந்து ஒரு நீங்கள் வந்து அதுக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் வாயில் புண் வருது அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா அது யோசிக்க வேண்டிய விஷயம். ஒன்று, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா அதனால வாயில் புண் வரும். அது மாதிரி வயிறுலையோ இந்த உணவு குழாயிலையோ புண்கள் இருந்தாலும் வாயில வந்து புண்கள் வரும். உடல் உஷ்ணம் அதிகமா இருந்தாலும் வாயில வந்து புண்கள் வரும். எந்த காரணத்தாலும் உங்களுக்கு வாயில புண்கள் வருது அப்படின்னு நம்ம பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பா தீர்வு கிடைக்கும். எதுவாக இருப்பினும் நீங்க வாரத்துக்கு ஒரு 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா அதுவே ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும். ஏன்னா உடல் உஷ்ணமே கூட வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து வயிற்றிலையும் புண்களை ஏற்படுத்தும், வாயிலையும் புண்களை ஏற்படுத்தும். நீங்க வாரம் 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிங்க, எப்படி இருக்குங்கிறது பாருங்க. மோஸ்ட் ப்ராப்ளி அதுலேயே உங்க வாய்ப்புண்கள் சரியாயிரும். அது மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய உணவு வந்து பட்டை தீட்டாத அரிசியா எடுத்துக்கோங்க, பாதாம் அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த விட்டமின் பி டிஃபிஷியன்சி வந்து குறையும். மீன்கள், அசைவம் சாப்பிட்றவராக இருந்தால் மீன்கள்லாம் கொஞ்சம் சாப்பிட்டீங்கனாலும் அந்த வாயில் இருக்க புண்கள் வந்து குறையும். நீங்க தற்காலிகமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிஃபலா சூரணம். ஸோ அந்த திரிஃபலா சூரணத்தையே என்ன பண்ணலாம், எங்கே புண்கள் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் வந்து உங்களுக்கு எரிச்சல் தரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வலிகள் இருக்காது, புண்களும் வந்தால் நல்லா ஆறிடும். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக நான் பண்ண சொல்கிறது. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த 3 விஷயத்தில் என்ன குறைபாடு இருக்குன்னு நீங்கள் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயும் தொந்தரவு வராதுங்க சார். நன்றி. தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். இணைப்பில் தான் சார் இருக்கீங்க, பேசலாம். உங்கள் பேர் என்ன? ஹலோ, வணக்கம்மா. லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? என் பேர் அஜிதா மேடம். எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? நான் கேரளா கொச்சின்ல இருந்து கூப்பிடுறேன். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அக்காவுக்கு ஹெட் ப்ராப்ளம். அவங்க வயசு இதுல ஆபரேஷன் பண்ணியாச்சு. அவங்களுக்கு இப்ப குழந்தை கிடையாது, அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 200 வச்சு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இந்த வீட்டுல வந்து ஏதாவது ஹோம் ரெமடி சொல்லுங்க. ஆபரேஷன் பண்ணியாச்சு, தைராய்டு குறையறதுக்காக. என்ன ஆபரேஷன் பண்ணிருக்காங்க? தைராய்டு ஆபரேஷன் பண்ணியாச்சு. தைராய்டெக்டமி பண்ணிருக்காங்களா? நீங்க தைராய்டெக்டமி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வாழ்நாள் முழுவதும் நீங்க தைராய்டுக்கு மாத்திரைகள் எடுத்துதாமா ஆகணும். அதற்கெல்லாம் ஹோம் ரெமடிஸ் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து சப்போஸ் எனக்கு இப்போதான் இனிஷியலாக வந்து தைராய்டோட லெவல் ஜாஸ்தியாக இருக்கு, சப்கிளினிக்கல், இது கூட என்னன்னா சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டு, இது வரைக்கும் நான் தைராய்டு மருந்துகள் எடுக்கலைன்னா நீங்கள் தாராளமாக யாராக இருந்தாலும் சீதா இலைச்சாறு காலையும் மாலையும் எடுத்துக்கலாம். இல்லை அது ஒரு 10க்கு மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம மருந்துகள் எடுத்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் எப்போ அப்படின்னா உங்கள் தைராய்டு கிளாண்ட் இருந்ததுனா தான் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ உங்கள் தைராய்டு கிளாண்ட் இல்லாதப்ப அந்த ஹார்மோன் நம்ம உடம்புக்கு பல விஷயத்துக்கு தேவை. ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு அற்புதமான தீர்வு வந்து நமது நவீன மருத்துவம் கொடுக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தைராய்டு மருந்து எடுத்து தான் ஆகணும். இதற்கு வந்து நம்ம இது பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு ஏன் அவங்களுக்கு தாமதம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு ஹார்மோனுக்கும் குழந்தை பிறப்புக்கும் நிறைய நெருங்கிய தொடர்பு இருக்குது. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாண்ட் இருந்து அது கூட வந்து நம்ம மெடிசன்ஸ் எடுக்கிறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோனோட பற்றாக்குறை அவ்வளோ இருக்கும். ஒரு குழந்தை உருவாவதற்கு வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல் பண்ணாது. ஸோ இப்போ கிளாண்டும் இல்லை, நீங்கள் சோலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரையை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறீங்கிறப்ப வந்து கண்டிப்பாக அதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முறையான ஒரு டிஜிஓ மருத்துவர்கிட்ட போய் அந்த மாத்திரைகளும் எடுத்துட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப தான் கண்டிப்பாக முழுமையான தீர்வு கிடைக்கும். ஸோ டிப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உணவு முறையை சீராக வச்சுக்கோங்க. செயற்கையான உணவு முறைகள் எதுவும் எடுக்காதீங்க. அப்படி பண்ணாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மலச்சிக்கல் மற்றும் எந்த வகையிலும் வராமல் பார்த்துக்கோங்கம்மா. நன்றி. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர். வணக்கம் மேடம், என் பேர் இஸ்மத், மயிலாடுதுறையிலிருந்து பேசுறேன். ஓகே சார், இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எது மேடம், யாருக்கான கேள்வி சார் இது? என்னுடைய வைஃபுக்கான ஒரு கேள்வி. ஓகே, அவங்களோட வயசு என்ன? அவங்களுக்கு ஆமா, காதுல வந்து ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு, ஒரே ஒரு காதுல. ஓகே சார். வலது காதுல வந்து சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. டாக்டர்கிட்ட காமிச்சோம், சில மருந்துகள்லாம் கொடுத்துருக்குறாங்க, ஜலதோஷம் இருக்கும் அப்படின்னு. அந்த மருந்து சாப்பிட்டும் கூட இன்னும் வந்து அப்படியேதான் சவுண்டாவே சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. எவ்வளவு காலமா கேட்டுட்டு இருக்கு? வந்து நியர்பை ஒரு 50 வயசு. எவ்வளவு காலமா கேட்டுட்டு இருக்கு? இது ஒரு 20 நாளா, ஒரு 20 நாளா அந்த மாதிரி சத்தம். சரி, உள்ள வந்து ஒரு ஃப்ளூயிட் இருக்கான்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எதுவும் டெஸ்ட் பாத்துருக்காங்களா? பார்த்தாங்க, கேமராலாம் வச்சு பார்த்தாங்க, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குது, எதுவும் ப்ராப்ளம் இல்ல. ஃப்ளூயிட் அளவு பார்த்தாங்களா? ஃப்ளூயிட்னா எப்படி மேடம்? உள்ள வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு என்ன சொல்றது, ஒரு சுழல் மாதிரி இருக்கும், அதுல ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், அது நம்ம உடம்பு பேலன்ஸ் பண்றதுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்ததோட அளவுகள் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, வலது காது இடது காதுல வந்து அந்த அளவுகள்லாம் கொடுத்து அதெல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? பார்க்கல, அது பார்க்கல மேடம். அடிக்கடி உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கா? இல்ல, அது மாதிரியே இல்ல. நார்மல் லேடி இந்த சம்பவம் வந்து திடீர்னு ஏற்பட்டிருக்கு. ஓகே, அதாவது காதுல வந்து அந்த சவுண்ட் வந்து உள்ள ஏதாவது மணி ஆடுற மாதிரி இருக்கா? அந்த கொட 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 கொடன்னு சவுண்ட். ஓகே, அப்ப அந்த கொட கொட கொடங்கிற சவுண்ட் ஏன்னா ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு ஷார்ப் சவுண்ட் இருந்ததுனாதான் வேலை மூளையில ஏதாவது பாதிப்புகள், அந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்ல வந்து இருக்கும். உள்ள வந்து கொடகொடன்னு ஆடுற மாதிரி இருக்கு. ஏன்னா ரெண்டு விஷயத்துல இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா காது வேக்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருந்ததுன்னா அந்த மாதிரி ஆடுற சத்தம் கேட்கும். ஆனா அது நீங்க முறையா அந்த மருத்துவர்கள்ட்ட பாக்குறப்ப அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்க அதை எடுத்திருப்பாங்க. அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா காதுல இந்த கொடகொடங்கிற சவுண்ட் இது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆட்டிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளூயிட் ஒரு ஃப்ளோ இருக்கும். ஸோ அது நார்மலாக இல்லை, ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னா அந்த மாதிரி சவுண்டு இருக்கும். பட் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸோ இல்லை மாத்திரைகளோ வந்து அந்தளவுக்கு வந்து தீர்வு வந்து கொடுக்காது. அது வந்து யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேசல் வாஷ் பண்ணணும். நேசல் வாஷ் பண்ணிவிட்டு பிராணாயாமா பண்ணுங்கள். அதுலேயும் உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா நீங்கள் முறையாக வந்து இதற்காக இஎன்டி மருத்துவர்கிட்ட தான் போய் பார்க்கணும். ஏன்னா அந்த ஃப்ளூயிட் இன்னும் கம்மியாக ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும். ஸோ நீங்கள் ப்ராப்பர் ப்ரொசீஜரில் போங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தா ஆயுர்வேதா மெடிக்கல் ஷாப்பில் நேசல் கப்புன்னு கிடைக்கும். அதை ஒரு நாளைக்கு வந்து டெய்லி இரவு வந்து வெதுவெதுப்பான வெந்நீரில் கல்லுப்பு போட்டு அந்த நேசல் வாஷ் பண்ணுங்கள். அதை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சவுண்டு குறைஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லை இதை நான் பண்ண பிறகும் என் ஒய்ஃப்க்கு அந்த சவுண்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் போய் அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க அதற்குன்னு பிரத்யேக சிகிச்சை எடுத்து பார்ப்பாங்க, டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, பார்த்து சிகிச்சை கொடுப்பாங்க. அந்த மாதிரி பண்றது தான் சிறந்த விஷயம். டிராப்ஸோ இல்லை மாத்திரைகளோ இதற்கு தீர்வு கொடுக்காதுங்க சார். நன்றி. ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒண்டர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் வச்சுங்க. தேங்க்யூ, நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களும் சந்திக்கிறான். கிருத்திகா டெல்லிங், பாய் ஃப்ரம் யூ ஆல்.